நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. தலைவரோட ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க தலைவரோட படத்துக்கும் மட்டும் ரசிகர்களாக இருக்க மாட்டாங்க, அவருடைய நிஜ வாழ்க்கைக்கும் ரொம்பவே ரசிகர்களாக இருப்பாங்க. ஏன்னா தலைவர் நிஜ வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை பொதுமக்களுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி எடுத்து சொல்லிகிட்டே இருப்பார். நிறைய குட்டி கதைகள் மூலமாக நிறைய கருத்துள்ள விஷயங்களை மக்கள்கிட்ட போதிப்பார். அதுபோல தான் தலைவர் சொன்ன அட்வைஸ்களிலே ஒரு சிறந்த அட்வைஸாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, இஷ்டத்துடன் கஷ்டப்படு, நீ நினச்சது நடக்கும் அப்படின்னு தலைவர் ரஜினி அடிக்கடி சொல்வார். இஷ்டத்துடன் கஷ்டப்பட்டா நம்மளும் நினச்சது நடக்குமா, நம்மளும் முன்னுக்கு வரலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். அதுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலேயே பதில் இருக்குது. அதாவது ரஜினிகாந்த் அப்படிங்கிற சூப்பர் ஸ்டார் வந்து ஒரே நாளில் வந்து உருவானவர் கிடையாது. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அடிபட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா, பொற்கொள்ளனிடம் நிறைய அடிகள் பட்டு தங்கம் வந்து ஜொலிக்குது இல்லையா, ஸோ அதே நிலை தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும். இந்த அந்தஸ்தை அடைய அவர் செலுத்திய உழைப்பு, இழந்த விருப்பங்கள், அவர் தாங்கிய வழிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த விழாக்கள், சந்திப்புகள், படப்பிடிப்புகள் இப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தூங்க போகிறது எத்தனை மணிக்குன்னு கேட்டிங்கன்னா, அதிகாலை 4 மணிக்கு தான் தூங்க போவாங்களாம். அதிகாலை 4 மணிக்கு நம்மளுக்கெல்லாம் என்ன தூக்கம் வரும்னு நீங்களே யோசிச்சுக்குங்க. சரி, நல்லா தூக்கம் வரும், அந்த டைமில் தான் தூங்க போகிறாரு. சரி, அடுத்த நாளாவது ஃபுல்லாக தூங்குவாரா அப்படின்னா அதுவும் இல்லை, காலையில் 7 மணிக்கே ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அதனால் அந்த 4 to 7 அந்த 3 மணி நேரம் மட்டும்தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தூங்குவாங்களாம். அந்த 3 மணி நேரம் தூங்கிட்டு கரெக்டாக 7 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதவியாளரை எழுப்பி விடுறதுக்காகவே வச்சுருக்காங்களாம். ஸோ உதவியாளர் எப்படி எழுப்புவார் அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்பவே சாக்காயிடுவீங்க. உதவியாளர் வந்து ஐஸ் தண்ணி ஒரு கூஜாவில் வச்சுருப்பாங்களாம், அதை எடுத்து தலைவரோட மூஞ்சியில் ஊற்றி எழுப்பி விடுவாராம். ஏன்னா 3 மணி நேரத்தில் எந்திரிக்கணும்னா அப்படி தான் எந்திரிச்சாகணும். இந்த விஷயங்கள்லாம் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1998 வந்து தலைவரோட வீட்டில் வேலை செஞ்ச ஒரு உதவியாளர் தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறது யார் அப்படின்னா, ஃபிலிமாலயா பத்திரிகையின் பொறுப்பாசிரியரும் தலைவர் ரஜினிக்கு நன்கு தெரிந்த மூத்த பத்திரிகையாளர்களில் ஒருவருமான திரு ராதாராஜ் வந்து இந்த செய்தி ஆமாம் உண்மைதான், தலைவர் அப்படி தான் எழுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்தியாவே கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் வந்து எந்த டைமுக்கு போனாலும் என்ன அப்படின்னு கேட்க போகிறதில்ல யாருமே. அப்படி இருந்தும் அந்த கரெக்டான டைமுக்கு போகணும், அந்த டைமை கீப்அப் பண்ணணும், நான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் 2வது பட்சம், முதல்ல என் தொழிலுக்கு நான் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவேன், அதனால தான் நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது யார் அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். அவரை பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், நிறைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான வழிகளை கற்றுக்கலாம். ஸோ என்றுமே தலைவர் ஒரு ஆசான் தான் நமக்கெல்லாம். நீங்கள் தலைவரோட ரசிகர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நம்ம சோசியல் மீடியா பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். தலைவரோட தகவல்கள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும்.